இருக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைப்பதே. அப்பாவி ஜனங்களே கடத்தி சூட் செய்யுந்தி அப்ப நேனு தாவிடிச்சு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த புல்லட்ட இந்த கையில 4 இந்த கையில 4 வாயில 3 ஜான் கவி ஜனங்களை காப்பாத்துறையா அதுல ஒரு புல்லட்டும் ஷூட் செய்யுங்க இங்கே அதுல வந்த ஓட்டதான் இது என்ன எங்க இருந்து வந்திருக்க யார் நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு சொல்லு தமிழ்நாட்டுல என்ன பார்த்து யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆளு நீ முதல்ல யாரு கேட்டா முதல்ல வெளியில வரும்போது செக்யூரிட்டி கேட்டான் உன் பேர் என்ன சொல்லு கடப்பா காளையா காரு எதுல ஹீரோவா நடிச்சிருக்கியா நிறைய படங்கள் எந்த படத்துல நடிச்சிருக்க 2012 ஒரு ஹிட் படம் கண்ணுல நெருப்பு காலுல செருப்பு 2013 என் ஆளு பேர் மூதேவி அவ சிரிச்சா சீதேவின்னு ஒரு படம் அந்த மாதிரி படங்கள் நிறைய நடிச்சிட்டு இப்ப எதுக்கு தமிழுக்கு வந்திருக்கீங்க புதுசா இங்க வெங்கட் பிரபு தம்பி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காக வெங்கட் பிரபு தம்பிட்ட வந்து வாய்ப்பு கேட்கலாம் இருந்தேன் ஆனா அவரு அவங்க தம்பிக்கு தான் எல்லா படத்திலயுமே வாய்ப்பு தர்றாங்க இப்படி எல்லாம் சொன்னோம்னா சார் டென்ஷன் ஆயிடுவாரு சார் சில சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு நீ இப்படி எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தது பிறகு தான் உள்ள கூட்டு போறேன் வீட்டுக்குள்ள போற கதவை திறந்தா ஷாக்கு ஷாக்கா கட்டப்பையா இது கொஞ்சம் பம்பர ஷாக்கா இருக்கு கம்பீரமான ஷாக்கா இருக்கு இப்ப பாருங்க கம்பீரம் லூ ஆமா விஜயலட்சுமின் போட்டு ஹீரோயின் மேடமோட போட்டோ வருது விஜயலட்சுமி பார்த்தா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்ப மூஞ்ச பாரு நல்லா என்னது எடுத்து பேசுங்க ஹலோ 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 ஏலா உனவு செப்பமா நேனி நேனி ஐ அம் ஃப்ரம் தேனி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நானு குட்லு குட்லு ஃபைன் லோ ஃபைன் லோ ஹவ் ஆர் யூ லு நேனி చాలా బాగున్నాను అబ్డి నాలు నేను ఫైన్ లు ఐ మిస్ యు లు ఐ లవ్ యు లు இதெல்லாம் டயலாக்ல கிடையாது நீயே தனியா சொல்ற ஆள் பக்கத்துல இருக்குன்னு இதை பண்ணலாமா அப்ப உன்னை நான் ஹேண்டில் பண்ண முடியாது சார் தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வரேன் சார் செக்அப் பண்ணேன் ஆனா அந்த ஆளு எல்லா சினிமையும் அவனே மாத்திரான் எனக்கு தெரிஞ்சு என்னால ஹேண்டில் பண்ண முடியல நீங்க தான் ஆனா உன்னாலேயே பண்ண முடியலன்னா நான் எங்க பண்ண போறேன் நான் தான் பண்ணக்கூடிய ஆளாச்சே பண்ணி தந்துட்டு தானே இருக்கேன் நீங்க வந்து உட்காருங்க மேடம் ப்ளீஸ் நீங்க ப்ளீஸ்னு சொன்னதுனால நான் உட்காறேன்
இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ஒரு டயலாக் வந்து அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லணும். இதான் முதல் டயலாக். நீங்க வந்து கொஞ்சம் நல்லா உள்வாங்கி கேட்கணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்வாங்கவா இல்ல உள்ள போய் வாங்கவா? எப்படி வேணாலும் வாங்கலாம். போறதுக்குள்ள வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறேன். போறதுக்குள்ள ஷோ முடியறதுக்குள்ள வாங்கிடுவேன். தமிழ் படங்கள்ல மறு வச்சுட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கி கட்டிட்டு நம்பியாரு ஏய் கபாலி அப்படின்னு கூப்பிட்ட உடனே குனிஞ்சு சொல்லுங்க எஜமான் சொல்ற அந்த மாதிரி கபாலின்னு நினைச்சியாடா கபாலிடா. தமிழ் படங்களிலோ மறு வச்சுக்கிட்டு மீசே முறுக்கிக்கிட்டு சிங்க வேட்டையாடும் போது காளை செழிப்பா இருக்கும். என்ன ஒரு குடரும் சிங்கம் வேட்டையாடும் போது காடு மியூசிக் வேண்டிருக்கு உனக்கு அதே காடு. சரி இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து நல்ல ஒரு ஒரு வீரமா ஒரு பஞ்ச் டைலாக் அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியா ஐயா கில்லிடா சார் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அங்க பிரியங்கா போய் சுத்திக்கிட்டு இருக்க? ஐயா அந்த படத்துல விஜய் சார் வந்து ஒரு கிணத்தை சுத்துவாருங்க, நான் இவங்களை சுத்துறேன். பாக்கப்படி அமைச்சு ஏதோ நல்ல டைலாக்கா சொல்லி குளிர் கூல் பண்ணுங்க. வர சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே.